அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த செய்திகளை நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய டிஎன் பொலிட்டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கெல்லாம் சின்ன பசங்க, மக்கள்கிட்ட அரசியலை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் வந்திருக்கிறோம். சப்போர்ட் பண்ண மக்கள் கட்சி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் 2024 அமைப்போம். நான் என்ன சொல்றேன் நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்கிறோம், அப்புறம் இருப்புமா இல்லையான்னு கேள்வி கேட்டு, நீ தமிழா இல்லை தமிழனான்னு கேட்குது ஒரு கட்சி, இன்னொரு கட்சி நீ ஹிந்துவான்னு கேட்குது, இன்னொரு கட்சி நீ முஸ்லீமான்னு கேட்குது, இன்னொன்று நீ திராவிடனான்னு கேட்குது. இது இப்போ இருக்கிற சூழலில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. அதை பற்றி எனக்கு கருத்துகள் எதுவும் இல்லை. ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு நிச்சயமாக கொடுக்கலாம். இது மத்திய அரசை வலியுறுத்தணும். மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 90% இடஒதுக்கீடு வேணும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவு எப்படின்னா, விகிதாச்சாரி அடிப்படையில் எல்லா சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும். என்றைக்கு நடைபெறும் அவ்வளோ கொடுத்துட்டு போயிடுங்க. அப்போ எந்த பிரச்சனையும் யாருக்கும் இருக்க போகிறது கிடையாது. அதில் வந்து அந்த இடபிள்யூஎஸ்ஸோ அந்த கிரீமி லேயரோ எந்த இதுவும் வரப்போகிறது கிடையாது. இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது. இது அதாவது ஆளுநர் அவர்கள் வந்து அவசர சட்டம் கொண்டு வந்ததுக்கு கையெழுத்திட்டார். ஆனால் சட்டமன்றத்தில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதுக்கு இன்னும் கையெழுத்து போடல. ஆன்லைன் சூதாட்டம் சம்மந்தமாக ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் வீடு தீநகரில் இருக்குது. அங்கே 2 வருஷத்துக்கு முன்பு வந்து மழைநீர் வடிகால் கட்டினாங்க. இப்போ மொத்தமாக இடிச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் போவார், எல்லாம் போவோம், அங்கே போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். அடுத்த வருஷம் அதான் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும், அடுத்த வருஷம் நடந்துட்டுருக்கும். இப்போ ரெண்டு கட்சிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு தான் திட்டமிடுறாங்க. அடுத்த 30-40 வருஷத்துக்கு திட்டமிடுறது கிடையாது. அதுக்காக தான் 10 புதிய ஏரிகள் உருவாக்குங்க. இன்னும் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமாக பார்க்க பாதிப்பு வரப்போகுது. தென்னக ரயில்வே மேலாளர் திரு ஆர்என் சிங் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் உள்ள நிலுவையில் உள்ள ரயில் திட்டங்களை பற்றி கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். என்னுடன் முன்னாள் ரயில்வேத்துறை இணை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அவர்களும், தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அதில் தமிழ்நாட்டை சார்ந்த முக்கியமான நிலுவையில் உள்ள திட்டங்கள், குறிப்பாக தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம், திண்டிவனம் நகரி ரயில்வே திட்டம், ரயில் இணைப்பு, திண்டிவனம் திருவண்ணாமலை,